ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திருத்தம் டு எடுத்துக்கல ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடுகளும் அனைக்கும் எங்களுக்கு மனமாக நினைக்கிறது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிகல் படிச்சிருக்கீங்க ஓகேவா, நீங்கள் ட்ரிபிளியாக இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் சரி, ஸோ எலக்ட்ரிகல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2024ங்கிறது ஒரு மகத்தான வருஷம், மிகப்பெரிய வருஷம், புரியுதா? அதை வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மாசிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, புரியுதா? முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்ட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, மாநகராட்சி நகராட்சியில் வேலை, புரியுதா? இதில் டிகிரிக்கும் ஜாப் இருக்கு, டிப்ளமோக்கும் ஜாப் இருக்கு. நீங்க இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலே அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருது, புரியுதா? டிஎன்இபியோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருது. அப்ப இதை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கனாலே அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான், அது இன்ஜினியரிங் எழுதலாம், டிப்ளமோவும் எழுதலாம். இதுல இன்ஜினியரிங் தனியா எக்ஸாம் இருக்கு, டிப்ளமோக்கும் தனியா எக்ஸாம் இருக்கு, புரியுதா? இதை விட்டீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இசிக்கு ஸ்பெசிபிக்கா டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்கு, புரியுதா? டெக்னிக்கல் எஸ்ஐ எப்போ வேணாலும் வந்துடும் போல அந்த ஸ்டேஜ்ல இருக்கு, ஓகேவா? டெக்னிக்கல் எஸ்ஐ. இது இல்லாம ஹிந்து ரிலேஜன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஐக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி கொடுத்திருந்தாங்க, ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வரல, ஆனா வரப்போறது தான் அப்டேட் கொடுத்திருந்தாங்க, அதே நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். இது இல்லாம வருஷ கடைசியில ஏஐயும் இருக்கு. அப்ப இந்த ஒரு எக்ஸாம்க்கு நீங்க படிச்சீங்கனாலே அடுத்தடுத்து வரிசையா எக்ஸாம்ஸ் இருக்கு, அதனால இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இசி ரெண்டு பேத்துக்குமே சொல்றோம், புரியுதா? அதுக்காக நான் மெக்கானிக்கல் அட்மிஷன் போயிட்டு இருக்கு, புரியுதா? சோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு டிகிரி கோர்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு, டிப்ளமோ கோர்ஸ் நம்மள அவைலபிளா இருக்கு. டிகிரி கோர்ஸ்னா ஃபீஸ் 7000, டிப்ளமோ கோர்ஸ்னா ஃபீஸ் 7000, ரெண்டும் சேர்த்து கம்பைண்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 12000. எனக்கு டிகிரி கோர்ஸும் வேணும், டிப்ளமோ கோர்ஸும் வேணும்னா இதை என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம்னா, டெக்னிக்கலுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம், புரியுதா? கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலுக்கும் கொடுத்துருவோம், ஜிஎஸ்க்கு கொடுத்துருவோம். டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலுக்கும் கொடுத்துருவோம், ஜிஎஸ்க்கு கொடுத்துருவோம். டெஸ்ட் பிடிஎஃபா வந்துடும், கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோஸா வந்துடும், நீ எப்பனா ஓபன் பண்ணி பாத்துக்கோ, புரியுதா? மெட்டீரியல் டெக்னிக்கல் பாட்டுக்கு கொடுத்துருவோம். அது டிகிரி கோர்ஸ் தான் 7000, டிப்ளமோ கோர்ஸ் தான் 7000, ரெண்டு சேர்த்து வந்தா 12000. ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கானெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுவோம், புரியுதா? போதும், நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டெமோ கிளாஸ் போடுவோம், ஆல்ரெடி போட்டிருக்கோம், சேனல்ல போய் பாருங்க. ட்ரிபிளி ஈஸி எல்லாத்துக்குமே கிளாஸஸ் போட்டுருக்கும், ஓகேவா? பாருங்க, சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.